அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வெஞ்சிமலைப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, COVID-19 தடுப்பு ஊசி போட்டதுக்கப்புறம் சான்றிதழ் ஆன்லைனில் பதிவிறக்கம் பண்ணுவோம். அதில் எதுவும் பிழை திருத்தங்கள் இருந்தால் எப்படி ஆன்லைனில் திருத்தங்கள் பண்ணலாம், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் எரர் இருந்தால் நமக்கு பிழை திருத்தங்களை எப்படி பண்ணலாங்கிறத இந்த காணொலி விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன கொடுத்து என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 97 காணொலிகள், கிராமசபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள் உள்ளது, கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராமசபை சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்களை கண்டனங்களை போகலாம். ரைட் சைடில் ரிஜிஸ்டர் சைனின் இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் எந்த மொபைல் நம்பர் அங்கே நீங்கள் வேக்சினேஷன் போடும் போது இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணி ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அவங்க மெயின் பேஜ் வந்துடும். அதில் இஷ்யூ ரைட் சைடில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது ரைட் சைடில் வந்து ரேசன் இஷ்யூங்கிறது இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் கரெக்ஷன் இதில் வந்து ஒரு மெம்பர்னால் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் காட்டும். இதில் நிறைய மெம்பர்ஸ் அது அவங்க வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இதே மொபைல் நம்பரில் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மற்ற மெம்பர்ஸும் இதில் காட்டும். இப்போ எனக்கு தான் எரர் இருக்குது, கரெக்ஷன் இன் சர்டிஃபிகேட் கண்டினியூ கொடுக்குறேன். அதில் அவங்க என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலான்னு கேட்குறாங்கன்னா, நேமு, இயர் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடி நம்பர். எனக்கு வந்து ஜெண்டர் வந்து அவங்க ராங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் கிளிக் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோடனே இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் அப்டேட் ஆக போகுது. இல்லை மெயில் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டீட்டெயில் கேர்ஃபுல்லி, யூ கேன் எடிட் யுவர் சர்டிஃபிகேட் ஒன்லி ஒன்ஸ்ன்னு கேட்குறாங்க. திரும்ப எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டீட்டெயில்னாலும் கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. உங்களுடைய பெயர் திருத்தங்களோ, ஏஜோ, ஃபீமேலா மேலா, இல்லை ஆதார் நம்பரா, எதுவுமே ஒரு டைம் தான் திருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் சப்மிட் கொடுக்கலாம். கேர்ஃபுல். திரும்ப ஆதார் கார்டு அந்த பெயர் டேட் ஆஃப் பர்த்லாம் ஒன் டைம் தான் திருத்த முடியும்னு சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து ஒரு டைம் தான் திருத்த முடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து என்னுடைய பெயர்லாம் கரெக்டாக இருந்து, ஏஜ் கரெக்டாக இருந்து, ஆதார் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, என்ன ஊசி இந்த டேட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. ஜெண்டரில் மட்டும் ஃபீமேலும் கொடுத்துருந்தாங்க, அது கரெக்ட் கொடுக்குறதுக்காக சப்மிட் கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இது ப்ராசஸிங்கில் இருக்குது, 1 or 2 days அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டாங்கன்னா எனக்கு என்ன அது காணொலியை உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். தேங்க்யூ. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பதிவு சந்திப்போம்.